வணக்கம். விடுதலை போராட்ட வீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் 219 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு டாக்டர் ஆர் எம் ஆர் பாசறை மற்றும் தமிழ் மாநில நாயுடு பேரவை சார்பாக மாநில தலைவர் லயன் என் கிருஷ்ணமூர்த்தி விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்த்து திண்டுக்கல் பகுதியில் போரிட்டவர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர். இவர் சிவகங்கை ராணி வேலு நாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை, தீரன் சின்னமலை ஆகியோருக்கு தேவையான பாதுகாப்பையும் படைபலத்தையும் வழங்கியவர். விடுதலை போராட்ட வீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் 219 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு டாக்டர் ஆர் எம் ஆர் பாசறை மற்றும் தமிழ் மாநில நாயுடு பேரவை அனைத்து நாயக்கர் கூட்டமைப்பு சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் விருப்பாச்சியில் விடுதலை போராட்ட வீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆர் எம் ஆர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் மாநில நாயுடு பேரவை மாநில தலைவருமான லயன் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக அய்யலூர் பகுதியில் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் திருவுருட படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினர். மேலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 100 மேற்பட்ட கிராமங்களில் 5000 மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கோபால சமுத்திரத்தில் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் உயிர் நீத்த இடத்தில் விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் திருவுருவ படத்திற்கு ஆர் எம் ஆர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் மாநில நாயுடு பேரவை மாநில தலைவருமான லயன் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிறப்பா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. யார் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல,
இதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.